காலை வேளையில் வந்திருக்கிற அவரையும் இயேசுவின் நாமத்தினால் அன்போடு வாழ்த்துகிறேன். நாம் தொடர்ந்து பாடல்களை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமாக. அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா உங்களுக்கு தான் எல்லாருக்கும் தெரிந்த பாடல். ரொம்ப நல்ல உற்சாகமாய் பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். Love.
பரிசுத்தர் 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 சொல்லி பாடினோம். இன்னும் அவர் யெகோவா ஷம்மா எங்களோடு கூட இருக்கிறவர் என்று பாடலாம். யெகோவா ஷாலோம் சமாதானம் தருகிறவர், அவரே நம்முடைய சமாதானம். யெகோவா நிசி என்னாலும் வெற்றி தருகிறவர். அவருடைய நாமங்களை அதிகமாக சொல்லி துதிப்போமாக இந்த மாதத்தில். அவருடைய நாமம் பெயர் என்று சொல்லும் பொழுது அது அவரையே குறிக்கிறது. ஆமேன். அவர் யாராக இருக்கிறாரோ, எப்படிப்பட்டவராக இருக்கிறாரோ அதை குறிக்கிறது. அதை நாம் சொல்லி தொடர்ந்து துதித்து ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் சுதந்திரித்து கொள்ள இந்த மாதத்தில் கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை. தேடி வந்து மீட்டவரே தினம் முக்கிய மகிமை. அவரை மகிமைப்படுத்தி ஐயா வாழ்க வாழ்க என்று சொல்லி மகிமைப்படுத்தி இந்த காலவேளையில் அவருடைய பரிசுத்த நாமத்தை நாம் தொழுது கொள்வோமாக. தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை. தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே தினமுமக்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே தினமுமக்கே மகிமை. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க நீ வாழ்க, உம் நாமம் வாழ்க. உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். மகிமை உண்டாகட்டும் இந்த பூமியிலே, சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும் இந்த பூமியிலே, சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். ஐயா வாழ்க எங்களையே என்றும் நினைப்பவரே.
உள்ளத்தின் ஆறுதலே ஐயா வாழ்க தேவனை ஸ்தோத்தரிப்போமாக. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. குமாரனாகிய தேவனை ஸ்தோத்தரிப்போமாக. ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. இயேசு ராஜாவை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த கால வேளையில நன்றியோடுமே நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். பரிசுத்த ஆவியாகிய தேவனை ஸ்தோத்தரிப்போமாக. ஸ்தோத்திரம் ஐயா. ஆவியானவரே, உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பே என் இயேசுவை ஆறுகிறே ஆட்கொண்ட என் தெய்வமே, உம்மை நான் மறவேன், நான் உமக்காய் வாழ்வேன் என்று ஒரு அர்ப்பணிப்பை கொடுத்து ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் பாடுவோம். உமக்கு ஆராதிப்போமாக.
Lord, we bless your name. We appreciate you for who you are. Hallelujah, hallelujah. My pugaligaro, my pochigaro, mandavare. Hallelujah, hallelujah. Kajnera kartara tudi kalama. Vahilan the Varagravati English Sulaga. The Varadatale, Katan the Patu Madangal, Katanadati Vandela Kurbegle Kage. கர்த்தர் நடத்தி வந்த எல்லா கிருபைகளுக்காக கர்த்தர் தந்த பாதுகாப்பிற்காக கர்த்தர் நம்மை போஷித்து வந்ததற்காக ஆதரித்து வந்ததற்காக வழி நடத்தி வந்ததற்காக தோளில் தூக்கி சுமந்ததற்காக நன்மைகளை கட்டளையிட்டதற்காக நன்றி ராஜா பரிசுத்த பிதாவே உமக்கு நன்றி எங்களை ஆதரிக்கிறீர் எங்களை உடுத்து வைக்கிறீர் கர்த்தாவே எங்களை பலப்படுத்தி வருகிறீர் எங்களை தூக்கி நிறுத்தினீர் ஆண்டவரே ஜெபங்களுக்கு பதில் தந்தீரையா எங்கள் சோர்ந்த வேளையிலே தூக்கி நீர் ஆண்டவரே நன்றி நன்றி அப்பா எங்கள் குடும்பங்களிலே நன்மைகளை கட்டளையிட்டு வருகிறீர் நன்றி ராஜா நன்றி அற்புதங்களின் தேவனே மை துதிக்கிறோம் அதிசயங்களை செய்கிறவரே மை துதிக்கிறோம் எகிப்து நாட்களில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று சொன்னவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே அல்லேலூயா
பிளானிங்ஸ் மேல நாங்கள் வைத்திருக்கிற திட்டங்கள் மேல உம்முடைய ஆசீர்வாதம் இருப்பதாக, உம்முடைய நடத்துதல் இருப்பதாக, உம்முடைய ஆளுகை இருப்பதாக. ஹல்லேலூயா. ஓரியா கரரரகதன மமமா. இந்த மாதம் நாங்கள் இன்னும் உங்களை அதிகமாக நெருங்கணும் ஆண்டவரே. இந்த மாதம் இன்னும் நாங்கள் உங்களை நெருங்கும்படிக்கு எங்களுக்குள்ள ஒரு உணர்வை தாங்கப்பா. கத்தாவே, ஜபத்தில் நெருங்கும்படிக்கு, எங்களுடைய வேத தியானத்தின் மூலமாய் உம்மிடத்தில் நெருங்கும்படிக்கு, தனித்து உம்மை ஆராதிக்கிறதன் மூலமாய் உம்மிடத்தில் நெருங்கும்படிக்கு, எங்களுடைய கீர்ப்பொழிதனின் மூலமாய் உம்மிடத்தில் நெருங்கும்படிக்கு. தகப்பனே, எங்களுக்கு எங்களை உள்ளே உணர்வை தருவீராக. அதில் எங்கள் சூழ்நிலைகளை அதுக்கேற்றபடி வாய்க்க பண்ணுவீராக ஆண்டவரே. குடும்ப சூழ்நிலைகளில் எந்தெந்த குடும்பங்களுக்குள்ளே இன்னமும் சமாதானம் தேவையா இருக்கிறதோ அந்த குடும்பங்களுக்குள்ளே தெய்வீக சமாதானத்தை கர்த்தர் நிலைப்படுத்துவீராக, தெய்வீக சமாதானத்தை கர்த்தர் கொண்டு வருவீராக என்று ஜெபிக்கிறோம். நன்றி ராஜா, நன்றி ராஜா இயேசுவே, நன்றி ராஜா. காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பா. நீர் பொறுப்படுத்துக் கொள்ளணுமே, வழி நடத்தணுமே. வியாதிகளுக்கு விளக்கு வீராக தகப்பனே, விபத்துகளுக்கு விளக்கு வீராக. ஓ சோத்ர, வேதனைகளுக்கு விளக்கு வீராக. சரீர வேதனை மாத்திரம் அல்ல ஆண்டவரே, மனோரீதியான வேதனைகளுக்கு விளக்கு வீராக. பிள்ளைகளை அடியார்களை நீர் விளக்கணுமே, வேதனைகளுக்கு விளக்கணுமே. இந்த மாதத்தில் எங்களுக்கு இருக்கிற மிஷன் கன்வென்ஷனை கர்த்தர் ஆசீர்வதிக்கணுமே. கர்த்தாவே, உம்முடைய ஆளுகை இதில் இருப்பதாக. சீதோஷ நிலைகளை பொறுப்படுத்திக் கொள்வீராக ஆண்டவரே. வருகிற பிரசங்கியாரை நீர் பலப்படுத்தி வல்லமையாய் தீர்க்க தரிசன வார்த்தையினாலே பயன்படுத்துவீராக. ஹல்லேலூயா. நாங்கள் செய்கிற எல்லா முயற்சிகளிலும் தேவனுடைய ஆசீர்வாதம் காணப்படுவதாக. வேலை ஸ்தலங்களிலே உம்முடைய கிருபை உம்முடைய பிள்ளைகளுக்காய் வெளிப்படுவதாக, உம்முடைய கிருபை வெளிப்படுவதாக. ஹல்லேலூயா. உம்முடைய பிள்ளைகளுடைய பொருளாதாரத்தில் ஒரு அபிவிருத்தியை கர்த்தர் கட்டளையிடணுமே. ஹல்லேலூயா. இந்த கட்டிட வேலையில் ஆண்டவருடைய கிருபை வெளிப்படணுமே, இன்னமும் வெளிப்படணுமே ராஜா. ஹல்லேலூயா. தேங்க் யூ ஜீசஸ். நல்லவரே உமக்கு நன்றி. சர்வ வல்லவரே உமக்கு நன்றி. தொடர்ந்து நாங்கள் தியானிக்க இருக்கிற வார்த்தை எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். உட்கார்ந்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு மாலையிலும் நமக்கு திருவிருந்து ஆராதனை இருக்கும். காலையிலே வர இயலாதவர்களுக்காக இன்றைக்கு மாலையிலே வைத்திருக்கிறோம். ஸ்தோத்திரம். ஆகவே ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், காலையில் வந்தவர்கள் மீண்டும் மாலையிலே வர விரும்பினாலும் தடையல்ல, தாராளமாய் வரலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு நமக்கு திருவிருந்து ஆராதனை இருக்கிறது. மாலையிலும் திருவிருந்து ஆராதனை உண்டு. ஆகவே நீங்கள் ஞாபகப்படுத்தி, உங்கள் குடும்பத்தில் உள்ளவர்கள் காலையில் வராமல் இருப்பார்களே, ஆனால் அவர்களை ஊக்கப்படுத்தி உற்சாகப்படுத்தி மாலை ஆராதனைக்கு வரும்படிக்கு நீங்கள் செய்யுங்கள். கர்த்தருங்களை ஆசீர்வதிக்கட்டும். இந்த நவம்பர் மாதத்தில் பிறந்த நாள், திருமண நாளை கொண்டாடுகிறவர்கள் யாராகிலும் இருக்கிறீர்களா? நவம்பர் 1ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி வரைக்கும் உள்ள நாட்களிலே பிறந்த நாளையோ திருமண நாளையோ கொண்டாடுகிறவர்கள் இருந்தால் மழுமின் இருக்கிறார்கள். ஸ்தோத்திரம்.
வேறு யார் இருக்கிறீங்களா? தயச்சுமே எளிமையில் இல்லைங்க. யாருக்கும் பக்கத்து யோசிக்கிறாங்க, எனக்கு பிறந்த நாள் இந்த மாதமா, திருமண நாள் இந்த மாதமா, சரி உங்களுக்காக ஜெபிக்கலாமா? அன்பின் பிதாவே, எளிமை நிற்கிற இவர்களை உங்களுடைய கரத்தில் நாங்கள் தருகிறோம். இந்த மாதத்தில் எங்கள் சபையிலும் கூட ஆண்டவரே பிறந்த நாளையோ திருமண நாளையோ நினைவு கூறுகிறவர்களை கர்த்தர் அபரிமிதமாய் ஆசீர்வதிப்பீராக, அவர்களை தொடர்ந்து வழி நடத்துவீராக. இவர்கள் ரெண்டு பேரையும் கர்த்தர் ஆண்டவரே தகப்பனை நீங்கள் பலப்படுத்தும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த மாதத்தில் திருமண நாள் பிறந்த நாளை நினைவு கூறுகிற ஒவ்வொருவர் மேலே உங்களுடைய கிருபை பூரணமாய் விளங்கட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, உங்களுடைய திட்டங்களை அவர்கள் வாழ்க்கையில் நிறைவேற்றுவீராக. வியாதிகளுக்கும் விபத்துகளுக்கும் தீங்கு நாச மோசங்களுக்கும் விலக்கி ஜீவன் சுகபலன் ஆரோக்கியம் தீர்க்காயிலே தாருங்க. பெரிய சமாதானத்தினால் கர்த்தர் இடை கட்டி கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நன்றி. உட்கார்ந்து கொள்ளுங்கள். கரங்களை தட்டியவர்களை வாழ்த்துவோமாக. காட் பிளஸ் யூ. இந்த மாதம் நமக்கு முக்கியமான ஒரு ஈவெண்ட் இருக்குது சபையில். என்ன ஈவெண்ட் இருக்குது? மிஷன் கன்வென்ஷன். 12ஆம் தேதி 13ஆம் தேதி ரெண்டு நாட்களையும் தயவுசெய்து நீங்கள் குறித்து வைத்து கொள்ளுங்கள். ஞாயிற்றுக்கிழமை மதியத்தோடு நமக்கு எல்லாம் முடிஞ்சிடும். ஸ்தோத்திரம். ஆகவே அந்த 12ஆம் தேதி காலையில் நல்ல ஒரு உபவாச ஜபம் உண்டு, மாலையில் நமக்கு கூட்டம் உண்டு, கலாச்சார நிகழ்வுகள் எல்லாம் உண்டு. ஆகவே கூடுமான வரைக்கும் அந்த நாட்களில் வேறு ப்ரோக்ராம்ஸ் எதுவும் வைத்து கொள்ளாதபடி நீங்கள் இதை முக்கியப்படுத்தி இதில் கலந்து கொள்ள உங்களை மிகுந்த அன்போடும் தாழ்மையோடும் நான் கேட்டுக்கொள்கிறேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த மாதத்தில் நம்முடைய தியானத்திற்காக மத்தேயு சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். ஆக்சுவலாக 18, 19, 20 மூன்றும் சேர்ந்தது போல வாசிக்க வேண்டும். ஆனால் நமக்கு அதில் 20ஆம் வசனத்தில் உள்ள ஒரு பகுதியை நான் அடிக்கோடிட்டு காண்பிக்க விரும்புகிறபடினாலே அந்த 20ஆம் வசனத்தை நீங்கள் எடுத்து வைத்து வாசிக்க அன்பாய் கேட்கிறேன். மத்தேயு 28:20. இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். இன்றைக்கு நான் அடிக்கோடிட விரும்புகிற வசனம், வேத வசனத்தின் பகுதி, நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். கரங்களை வைத்து ஆமென் சொல்லுவோமா? அருமையான கர்த்தருடைய ஜனமே, நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று இந்த மாதத்தில் கர்த்தர் நமக்கு வாக்கு தத்தம் அருளுகிறார். இதை விசுவாசிக்கிறோம். ஒவ்வொரு மாதமும் நம்ம இடையிலப்பட்ட நாட்களில் தியான வசனம்னு வச்சுருந்தோம். ஆனால் எல்லா சபைகளிலும் அவங்க வாக்குத்தத்த வார்த்தைன்னு சொல்கிறாங்க, வாக்குத்தத்த வசனம்னு சொல்கிறாங்க. அதனால் இது வாக்குத்தத்தமாக வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாக்குத்தத்தம்னு சொல்லி மாற்றி சில மாதங்களை அதை சொல்லிட்டு வரோம். இதை எதோடு இது எப்படி நினச்சிடக்கூடாதுன்னா, ஏதோ மாதம் மாதம் ஏதோ ஒரு ராசி பலன் பார்க்குறது போல் என்ன செஞ்சிடக்கூடாது, ஒரு காலம் அப்படி நினச்சிடக்கூடாது. நல்லா கவனித்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய வசனம், நமக்கு கர்த்தருடைய வாக்கு தத்தங்கள் எல்லாமே எல்லா காலங்களிலும் விசுவாசிக்கிறவர்களுக்கு ஆமென்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. அந்தந்த மாதத்தில் நமக்கு சில காரியங்களை நாம் சற்று உன்னிப்பாக தியானித்து அதில் இருக்கிறதான பொக்கிஷங்களை எடுத்து அனுபவிக்கிறதற்கு கர்த்தர் நமக்கு வாக்கு தத்தங்களை அந்தந்த வசனங்களை அந்தந்த மாதங்களிலே நமக்கு நினைப்பூட்டி தருகிறார். ஆமென் சொல்லுவோமா? ஆமேன். அதே நேரத்தில் இதை அந்த மாதத்திற்கென்று விசுவாசிக்கிற அநேகருக்கு கடந்த காலங்களிலே அந்த மாதத்திலே அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறவும் செய்திருக்கிறது சாட்சிகளை கேட்டிருக்கிறோம். அதே நேரத்தில் அந்த மாதத்தில் தான் எல்லாருக்கும் நிறைவேறும் என்று எதிர்பார்க்க முடியாது. காலங்கள் வரும்பொழுது, சமயம் வரும்பொழுது, ஏற்ற வேளையிலே அந்த வாக்குத்தத்தத்தை பிந்திய நாட்களிலும் நிறைவேற்றி கொடுக்கிறதற்கு என் ஆண்டவர் வல்லமுடையவராக இருக்கிறார். என் ஆண்டவர் போதுமானவராக இருக்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். விசுவாசத்திலே நாம் அப்பியாசப்படுத்துகிற அனைத்து வாக்குத்தத்தங்களும் நமக்கு கிறிஸ்துவுக்குள் ஆமென்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. இந்த மாதம் நமக்கு மிஷன் ஃபோக்கஸ் மாதமாக நாம் அனுசரிக்கிறபடியினாலே இந்த வருடத்திலே மிஷன் கன்வென்ஷனுக்கு இருக்கிற கருப்பொருளுக்கு நாம் தெரிந்தெடுத்திருக்கிற வார்த்தையில் இருந்து இதை தியானிப்பது நமக்கு பொருத்தமாக இருக்கும். நமக்கு இந்த வருஷம் மிஷன் கன்வென்ஷன் கருப்பொருள் என்னது? வேலையை நிறைவேற்ற, ஃபினிஷிங் த டாஸ்க். அதுக்கு கொடுத்துருக்கிற மூல வசனம் என்ன? கருப்பொருள் வசனம் வந்து இதுதான், மத்தேயு 28:18-20 வரைக்கும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அதில் இருந்து நாம் இப்பொழுது இந்த ஒரு பகுதியை நாம் தியானிக்கிறோம். நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். யார் சொன்ன வார்த்தை? ஆண்டவர் இயேசு சொன்ன வார்த்தை. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அருமையானவர்களே, இந்த வேத புத்தகத்திலே இத்தகைய வாக்குறுதியை, அதாவது நான் உங்களுடனே இருக்கிறேன்,
அல்லது நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று ஏதேனும் தனி நபருக்கோ அல்லது தெரிந்து கொடுக்கப்பட்ட தன்னால் தெரிந்தெடுக்கப்பட்ட ஜனத்திற்கோ தம்முடைய ஜனத்திற்கோ கர்த்தர் இந்த வாக்குத்தத்தத்தை சில இடங்களிலே கூறியிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். 7, 8 அல்லது 9, 10 இடங்களாகிலும் நாம் பார்க்க முடியும் கர்த்தர் இப்படிப்பட்ட வாக்குத்தத்தத்தை ஆங்காங்கே கொடுத்து வைத்திருக்கிறதை. நாம் வாசித்த இந்த வசனத்திலே மத்தேயு 28:20 ஆண்டவர் யாருக்கு இந்த வார்த்தையை தருகிறார், யாருக்கு இந்த வாக்குறுதியை கொடுக்கிறார், யாருக்கு இந்த வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார் என்று பார்க்கும் பொழுது தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கும். நீங்கள் அந்த இதில் 11 வசனம் மன்னிக்கவும், அதுக்கு முன்னாடி உள்ள வசனங்களை பாருங்களேன். அது என்ன வசனம், 16 வசனத்தை பாருங்கள். 11 சீஷர்களும் இயேசு குறித்திருந்த மலைக்கு போனார்கள், அங்கே அவர்கள் அவரை கண்டு பணிந்து கொண்டார்கள். சிலர் நம்பவில்லை, அதை விட்டுருங்க. அதுக்கு பிறகு இந்த அவரிடத்தில் வந்த இந்த 11 பேருக்கும் என்ன செய்கிறாரு, அவர் சொல்கிறார் ஒருத்தன் போயிட்டான், யூதாஸ் போயிட்டான். இப்போது இந்த 11 பேர்கிட்ட ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, இயேசு சமீபத்தில் வந்து மற்றவங்களுக்கு பொதுவாக உபதேசிக்கிறது போல் உபதேசிக்காம இவங்க பக்கத்தில் வந்து நின்று பரமேறி போகிறதுக்கு முன்னால் இந்த வார்த்தையை ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். இந்த 11 பேர் யார், அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ஆமேன், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஸோ இந்த வசனத்தில் யாருக்கு இந்த வார்த்தை ஆண்டவர் தருகிறார் என்றால், தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் தம்முடைய அழைப்பை ஏற்று அவரை பின்பற்றும்படிக்கு தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்திருந்தவர்களும் அவராலே பயிற்றுவிக்கப்பட்டவர்களும் அவருடைய உயிர்த்தெழுதலுக்கு சாட்சியாக இருந்தவர்களும் ஆகிய தம்முடைய சீஷர்களை பார்த்துதான் இந்த வார்த்தையை ஆண்டவர் இயேசு சொன்னதை பார்க்கிறோம். நான் உங்களுடனே கூட இருக்கிறேன், இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, இந்த வாக்குறுதி அந்த 11 பேருக்கு மாத்திரம், அவர்கள் வாழுகிற காலகட்டத்திற்கு மாத்திரம் அல்லது அவர்களுடைய ஆயுசு காலத்திற்கு மாத்திரம் கொடுக்கப்படவில்லை என்பதை நாம் கவனிக்க வேண்டும். ஏன் இப்படி சொல்கிறேன் என்றால், ஒருவேளை அந்த 11 பேருக்கு மாத்திரம்தான் அவர்களுடைய வாழ்நாள் காலத்தில் அவர்கள் தங்களுக்கு கர்த்தர் கொடுத்த ஊழியத்தை நிறைவேற்றி முடிக்கிற அந்த காலகட்டத்திற்கு மாத்திரமே நான் உங்களோடு இருக்கிறேன் என்கிற வாக்குறுதியை கொடுத்திருப்பாரே. ஆனால் இந்த உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்கிற அந்த சொற்றொடரை ஆண்டவர் பயன்படுத்தி இருக்க மாட்டார். உண்மைதானே, உங்கள் ஆயுசு காலம் ஃபுல்லாக நான் குடிந்திருப்பேன், உங்கள் கூட இருப்பேன், அப்படி தானே சொல்லியிருக்கணும். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் அந்த கடைசி எண்டு வரைக்கும் ஆண்டவர் ஏன் சொல்ல வேண்டும். பொது மொழிபெயர்ப்பில் இந்த வசனம் இன்னும் கொஞ்சம் அழகாக அவங்க தெளிவாக போட்டிருக்கிறாங்க, இதோ உலக முடிவு வரை என்னாலும் நான் உங்களுடன் இருக்கிறேன் என்று அங்கே சொல்லுகிறதாக அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. இப்போ உலகம் முடிகிற வரைக்கும், உலகம் முடிகிற வரைக்கும் ஆண்டவர் இயேசு இந்த உலகத்துக்கு வந்து 2000 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு இல்லையா, ஸ்தோத்திரம். 2000 வருஷம், அதாவது அவர் சிலுவை இந்த உலகத்தில் பிறந்து 2000 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. 2033 வந்தால் இயேசு சிலுவையில் அறையப்பட்டு 2000 வருஷம் கணக்கு வைக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அத்தனை வருடங்கள் அவர்கள் உயிரோடு கூட இருக்க போவது இல்லை அந்த 11 சீஷர்கள், என்ன கவனிக்கிறீங்களா, ஸ்தோத்திரம். அப்படியானால் இது எதை காண்பிக்கிறது, இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் என்கிற வார்த்தை எதை காண்பிக்கிறது, இதோ உலக முடிவு வரை என்னாலும் நான் உங்களுடன் இருக்கிறேன் என்கிற வார்த்தை எதை காண்பிக்கிறது. அந்த 11 பேருக்கு மாத்திரம் அல்ல, முதல் நூற்றாண்டிலே வாழ்ந்த சீஷர்கள் மட்டும் அல்லாமல் இயேசுவினுடைய 2 வருகை மட்டும் இந்த உலகத்தில் எத்தனை தலைமுறை வந்தாலும் அந்தந்த தலைமுறைகளிலே அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு, இயேசுவை பின்பற்றும்படிக்கு தங்களை அர்ப்பணிக்கிறவர்களுக்கு, பரிசுத்த ஆவியானவர் மூலமாக அவருடைய சேவைக்காக பயிற்றுவிக்கப்படுகிறவர்களுக்கு, அவருடைய பாடு மரணம் உயிர்த்தெழுதலை பிறருக்கு பறைசாற்றுகிறவர்களுக்கு ஒரு வாக்குறுதியாக இதை கொடுத்திருக்கிறார். ஆமேன் சொல்லுவோமா. எத்தனை பேர் நம்ம சொல்கிறோம் நாம் எல்லாம் தெரிந்து கொள்ளப்பட்ட கூட்டம் என்று. ஹல்லேலூயா. அப்போ நமக்கு அந்த வாக்குறுதி இருக்குது, நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். இன்னும் 2000 வருஷம் அவர் வருகிறதற்கு பிந்தினாலும் அப்போ வரைக்கும் இந்த வாக்குறுதி செல்லும். ஆமேன், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எனக்கு அருமையானவர்களே, இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் ஆண்டவர் சொல்கிறார். எந்த சூழ்நிலையில் இந்த வாக்குறுதியை அவர் கொடுக்கிறார் என்றால், தம்முடைய சீஷர்களை அவருடைய சேவைக்காக அனுப்பி வைத்தபோது, பரமேறி போன பிறகு
அவர்களுடைய வேலை இதுதான். அவர்கள் வெளியில் சென்று இயேசு உயிர்த்தெழுந்ததை மற்றவர்களுக்கு பறைசாற்ற வேண்டும். இந்த வேலையை அந்த சேவை அவர்களுக்கு கொடுத்தார். நீங்கள் என்ன செய்யணும்னு ஏற்கனவே சொல்லிட்டார். நீங்கள் புறப்பட்டு போய், புறப்பட்டு போய் போங்கன்னா என்ன அர்த்தம்? அவர்களை அவர் அனுப்புகிறார் என்று அர்த்தம். அப்படித்தானே? ஆண்டவருக்கு சோத்திரம். அவர்களை தம்முடைய சேவைக்காக அவர் அனுப்பி வைத்த போது தங்களைப் போலவே அவர்கள் மற்றவர்களை சீஷர்களாக மாற்ற வேண்டும் என்கிற கட்டளையை கொடுத்து அவர் அனுப்பின போது இந்த வாக்குத்தத்தை கொடுக்கிறார். அப்படியானால் இந்த வாக்குறுதியை எந்த சந்தர்ப்பத்திலே அவர்கள் அனுபவிக்க முடியும், அல்லது எந்த சந்தர்ப்பத்தில் தான் அவர் உடன் இருக்கிற அதை அனுபவிக்க முடியும் என்றால், மற்றவர்களுக்கு இயேசுவை பற்றின சுவிசேஷத்தை அறிவித்து அவர்களை சீஷராக்கி கிறிஸ்துவின் உபதேசத்தை பறைசாற்றுகிற போது அதை யார் செய்தாலும் நான் உங்களுடனே இருக்கிறேன் என்கிற வாக்குத்தத்தத்தை தங்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் அனுபவிக்க முடியும். விளங்கினால் விளங்கின அளவுக்கு தக்கதாக ஆமேன் சொல்லுங்கள். ஆமேன், அல்லேலூயா. அதுபோலத்தான் அருமையானவர்களே, இந்த இதே வாக்குறுதியை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அனுபவிக்க வேண்டும் என்று சொன்னால், கிறிஸ்துவை பிறருக்கு பறைசாற்றி ஜபத்துடன் அவர்களை சீஷர்களாக உருவாக்க நாம் முயற்சிக்கும் போது அவர் உங்களுடனே கூட இருப்பார். அதை அனுபவிப்பீர்கள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அதை அனுபவிக்க முடியும். நான் கேட்கலாம், நமக்கு அவர் அவர்களோட கூட இருந்தால், அவர்கள் அடிக்கப்பட்டார்களே, துன்பப்படுத்தப்பட்டார்களே, இதுவெல்லாம் நடந்ததே அவர் கூட தான் இருந்தாரா? அவர் கூட தான் இருந்தார். ஆமென். அதன் மூலமாக அவர் மகிமைப்பட்டார், பெரும் இரட்சிப்பை கட்டளையிட்டார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இந்த வாக்குத்தத்தத்தை நம்முடைய வாழ்க்கையில் இந்த சூழ்நிலையில் நிறைவேற்றி ஆண்டவர் நம்மை அனுபவிக்க செய்கிறதற்கு போதுமானவராக இருக்கிறார். அதற்கு நாம் செய்ய வேண்டியது இயேசுவின் உயிர்த்தெழுதலுக்கு சாட்சியாக பிறருக்கு அவரை அறிவிக்க முற்பட வேண்டும். ஆமேன் சொல்லுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு ஆள், ஒரு நபர் இன்னொரு நபரை ஒரு வருடத்தில் கிறிஸ்துவை பற்றி அவர்களுக்காக ஜெபித்து, கிறிஸ்துவை பற்றி சொல்லி சொல்கிறதுக்கு முன்னால் அவர்களுக்காக ஜெபித்து, அப்புறம் அவங்ககிட்ட ஆண்டவரை பற்றி சொல்லி விசுவாசத்திற்குள்ளே ஒரு வருடத்தில் நடத்தினால், இதை நம்முடைய திருச்சபையில் 100 பேர் அர்ப்பணிப்போடு ஒரு ஆளை டார்கெட் பண்ணி, ஆண்கள் ஆண்களை, பெண்கள் பெண்களை, யாராவது ஒருத்தரை, சபைக்கு வர்றவங்களே சிலவர் டார்கெட் பண்ணுவாங்க, அதுவல்ல, கிறிஸ்துவை அறியாத வெளியில் இருக்கிற யாரோ ஒருத்தரை ஜெபித்து கிறிஸ்துவின் அன்பிற்கு நேராக அவர்கள் நடத்தி நித்தியத்திற்கு நேராக அவர்கள் கவனம் திரும்பத்தக்கதாக ஆண்டவர்கிட்ட ஜெபித்து அவர்கள் பயன்படுத்தப்பட்டால், ஒரு 100 பேர் அதை செய்தால், அருமையானவர்களே, ஒரு 100 பேர் செஞ்சால் ஒரு வருஷத்தில் எத்தனை பேர் வருவாங்க அடிஷ்னலாக சொல்லுங்கள்? 100 பேர். அப்போது 100 பேர் செய்தால் இன்னொரு 100. இதை நம்முடைய சபையில் இருக்கிற 150 பேர் செய்தால் இன்னொரு 150. அப்போது 2 வருடத்தில் ஏறக்குறைய ஒரு 500 பேர் கொண்ட திருச்சபையாக அது வளர முடியுமா? முடியாதா? எப்பொழுதெல்லாம் திருச்சபையில் ஆட்களுடைய எண்ணிக்கை அதிகமாகிறதோ, ஒரு திருச்சபையில் ஆட்களின் எண்ணிக்கை அதிகமாகும் பொழுது எதை புரிந்து கொள்ள வேண்டுமானால், அந்த இடத்துல தேவ ராஜ்யம் விரிவடைகிறது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. இதை செய்கிறதற்கு நம்ம அர்ப்பணிப்போம். ஆண்டவரே, நான் என்னை அர்ப்பணிக்கிறேன், நீங்கள் என் கூட இருங்க. ஆண்டவர் சொல்லுவார், நீ எனக்காக வேலை செய்கிறதுக்கு உன்னை அர்ப்பணி, நான் உன் கூட இருக்கிற அந்த வாக்குறுதியை நான் நிறைவேற்றுவேன், நான் கூட இருக்கேன் அப்படின்றார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்னும் பல இடங்களிலே ஆண்டவர் உடன் இருக்கிறதை வேதத்தில் பார்க்க முடியும். ஒரு வசனத்தை சொல்லுகிறேன், இதை இப்பொழுது நமக்கு தியானிக்கிறதுக்கு சமயமில்லை. கர்த்தருக்கு சித்தமானால் நாம் இதை குறித்ததான ஒரு விரிவான செய்தி, இன்னும் எந்தெந்த இடங்களிலே யார் யாருக்கு கர்த்தர் இந்த வாக்குறுதியை கொடுத்தார், எதற்காக கொடுத்தார், எந்த சூழ்நிலையிலே கொடுத்தார், அவர் கொடுத்த பிறகு எதை அவர்களிடத்தில் எதிர்பார்த்தார் என்கிற காரியத்தை நாம் என்ன செய்ய போகிறோம், வருகிற ஞாயிற்றுக்கிழமை செய்தியில் விரிவாக தியானிக்க இருக்கிறோம். இன்னும் ஒரு வார்த்தை சொல்லுகிறேன், ஒரு வசனத்தை சுட்டி காண்பிக்கிறேன். இதை ஒரு தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனக்கூட்டத்திற்கு, அல்லது இஸ்ரவேல் தேசத்துக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம். புதிய இஸ்ரவேலாக கிறிஸ்துவுக்குள் நாம் இருக்கிறோம். ஸோ நாமும் அந்த வாக்குத்தத்தை பெற்று சுதந்திரிக்க முடியும். ஏசாயா 41:10, நீ பயப்படாதே, எல்லாருக்கும் தெரிந்த வசனம்தான், நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். என்ன அருமையான வாக்குத்தத்தம்! பயப்படாத. இந்த மாதம் கர்த்தர் சொல்கிறார் தம்முடைய பிள்ளைகளை பார்த்து, பயப்படாத,
அவர் கூட இருக்கிறதுனால என்ன செய்ய வேண்டாம், பயப்பட வேண்டாம். யாராகிலும் ஒரு சின்ன பிள்ளை ஒரு சின்ன கூட்டத்தை பார்த்து அங்கே ஏதோ சண்டை நடக்குதுன்னு பயந்துட்டு இருந்தா தகப்ப என்ன சொல்லுவார், பயப்படாத நான் உன் கூட வரேன். ஆமென், அல்லேலூயா. தெருவில் இருக்கிற நாய்களை பார்த்து பிள்ளைகள் பயப்படும்போது தகப்ப என்ன சொல்லுவார், பயப்படாத நான் உன் கூட வரேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பயப்படாத, பயப்படாத. அப்படின்னா என்ன அர்த்தம், பயப்படுத்தக்கூடிய சூழ்நிலைகள் காணப்பட்டாலும் ஆண்டவர் சொல்கிற வாக்குறுதி, பயப்படாத நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ஆண்டவர் ஸ்தோத்திரம். இதை மனதில் வைத்து இந்த வார்த்தைக்காய் கத்துற ஸ்தோத்திரம் பண்ணுவோம். மகன் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நல்ல பிதாவே, இந்த நாளில் நீ கொடுத்த வாக்கிற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். இந்த மாதம் முழுவதும், இந்த மாதம் மாத்திரமல்ல, இனி வருகிற காலங்களிலும் உம்முடைய ஜனங்கள், உமால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், உமக்கு அர்ப்பணித்திருக்கிறவர்கள், உமக்காய் சேவை செய்கிறவர்கள், தகப்பனே இயேசுவே உம்மை குறித்து மற்றவர்களுக்கு அறிவிக்கிறவர்கள், இந்த வாக்குத்தத்தத்தை நீர் அவர்களோடு இருக்கிற இந்த வாக்குத்தத்தத்தை அனுபவிக்கும்படி கர்த்தர் செய்தருளும். இந்த மாதம் உடைய பிள்ளைகளுக்கு நன்மையின் மாதமாய் இருப்பதாக, சமாதானத்தின் மாதமாய் இருப்பதாக, ஒரு நிறைவின் மாதமாய் இருப்பதாக, மன மகிழ்ச்சியின் மாதமாய் இருப்பதாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்யோன் ஐக்கியம் சந்தோஷம் சமாதானமும் நம் அனைவரோடும் கூட இன்றும் என்றும் சதா காலங்களில் நிலைத்திருப்பதாக. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.